அதுக்கடுத்து கேள்வி கேட்டோம். என்ன இப்போ கேட்ட கேள்வி வந்து சாதாரண கேள்வி கிடையாது, பாரதூரமாக உங்கள் மீது வைக்கப்பட்ட கேள்வி. நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மேலே அவதூறு சொன்ன கேள்வி அது. கேட்டோம், என்ன சொன்னீங்க? அபுதாபில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை குறித்து பேசினீர்கள், எழுதி வைத்திருக்கின்றார்கள், அபுதாபில் ஒரு செய்தி இருக்கின்றது, அதை நாங்கள் பொய்யின்றோம், நீங்கள் அது உண்மைன்றீங்க. என்ன இதை விட பாரதூரமான இன்னொரு செய்தி இருக்கு, அதை நம்ம மக்கள் கேள்வியாக கேட்குறாங்க. என்ன பாரதூரமான செய்தினா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள சம்பந்தப்படுத்தி ஒரு கட்டுக்கதை, இதுவும் கட்டுக்கதை தான், உண்மை யாரும் போய் வெளியே சொல்லிடாதீங்க. அபுதாபுதில் 1764 செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு ஆணிடத்தில் தனித்து பேச விரும்பினாலும், ஒரு ஆம்பளைகிட்ட தனியாக பேசணும்னு விரும்புகிறாங்க, அப்போ என்ன செய்வாங்களாம், அவரை கூப்பிடுவாங்கண்ணா, உங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டி இருக்கு, நீங்கள் என்ன செய்யணா, என் சகோதரிகளிடத்தில் போய் பால் குடிச்சிட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளவு பெரிய அபாண்டம், எவ்வளவு பெரிய அவதூறு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை இப்படியா கேவலப்படுத்துவீங்க? இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே, பாவிங்களா? இது ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேட்டா, ஹதீஸ மறுக்கிறாங்க, சஹாபாக்களை திட்டுறாங்க. யார் சஹாபாக்களை திட்டுறா? யார் சஹாபாக்களை கேவலப்படுத்துறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை நீ கேவலப்படுத்துற, எப்படி கேவலப்படுத்துற? தன்னுடைய மகளை இப்படி கேவலத்தனமா வளர்த்து வச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் அப்படி வளர்க்கல, அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் இப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்க. எப்படியா அந்நியான எவன் வந்தாலும் பால் கொடுப்பாங்களாம், என்ன இது, எவ்வளவு பெரிய கேவலம். இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு செஞ்சாங்கன்னு எழுதி வச்சுக்கிட்டு அதையும் ஹதீஸ்னு சொல்லிக்கிட்டு அப்ப வந்து போய் கேட்கிறாங்களாம் ஆயிஷா ரலியல்லாஹுன்னு, என்ன இது, ஏன் இப்படி அந்நிய ஆணிடத்துல இப்படி வந்துக்கிட்டு தனியா பேசுறீங்க, இப்படி ஆளுக்கு அனுப்பி பால் குடிக்க வைக்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். கேட்டா அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு பதில் கொடுத்தாங்களா, என்ன இது, இதை போய் கூடாதுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு வந்து சாலிமுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டிய அழகிய முன்மாதிரி இருக்கலையா உங்களுக்கு, உங்கள்ட்ட சாலிமை போய் பால் குடிக்க சொன்னாங்கல்ல சகலாட்ட, அந்த மாதிரிதான் நான் ஒவ்வொரு ஆளையா பால் குடிக்க அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக ஒரு கட்டுக்கதையை எழுதி வைத்திருக்கின்றார்களே, இது வந்து யாருக்கும் விதிவிலக்கெல்லாம் கிடையாதான், யார் வந்து யார்கிட்ட வேணாலும் போய் பால் குடிச்சிட்டான்னா அம்மாவும் மானாவும் ஆயிடுவாங்க என்று கேவலத்தனத்தை எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இது சரியா அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கத்தை பாருங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இந்த ஹதீஸ பொதுப்படையா விளங்கி அன்னியானோட இருந்தாங்க அப்படின்னா அது மோசமான கருத்தாச்சே, மோசமான கருத்தாச்சே. அப்ப அவங்க ஒழுக்க, அவங்க ஒழுக்கத்தை நிரூபிச்ச எல்லா வசனங்களை இறக்கிருக்கிறான், இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான காரியத்தை ஆயிஷாரில் அவங்க செஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க அந்த ஹதீஸை வந்து ஏத்துக்கணுங்கிற மனசுல பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் உங்கள்கிட்ட வராது. இப்ப இப்படிலாம் சொல்லி ஹதீஸை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஆமா, அல்ஹம்துலில்லாஹ், சூப்பரான ஒரு சட்டமா இருக்குன்னு ஏத்துக்கிறேன்னு மனப்பான்மையோட பார்த்தா சிறப்பான ஒரு சட்டமா தான் இருக்கும். இதுக்குன்னே பல பேர் அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது சூப்பர் சட்டம் தான், சரியா, அல்ஹம்துலில்லாஹ்ன்றவாங்க, அப்படிப்பட்ட அந்த மாதிரி பார்க்கணுமா, அதனாலதான் அந்த மாதிரியான அமைப்புகள்ல போய் பயானம் பண்றாரு போல. ஏத்துக்கிறணுங்கிற ஒரு ஈமான்ல நீங்க பாருங்க, அதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே சுட்டி காட்டினீங்க, உம்மு சலமா அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் வாக்குவாதம் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுலயே ஆயிஷா ரலியல்லாஹு இந்த மாதிரி சட்டத்தை யார் விஷயத்துல அமுல்படுத்துறாங்கிறது இருக்குது. யாரு? பெரிய ஆம்பளை விஷயத்திலையா? 25 வயசு 30 வயசு ஆம்பளை விஷயத்துல அவங்க அமுல்படுத்துறாங்க? இல்ல. யாரு? உலாம்னு வருது ஹதீஸ். என்ன வருது? 2 வயசை தாண்டிய பருவ வயசை நெருங்கக்கூடிய நிலையில உள்ள சிறுவன், அவங்க விஷயத்துலதான் ஆயிஷா ரலியல்லாஹு இப்படி ஃபாலோ பண்ணாங்க. பெரிய பெரிய ஆம்பளை விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணல. உதாரணம் ஒரு 10 வயசு புள்ள, 12 வயசு புள்ள. உதாரணம் ஒரு 10 வயசு புள்ள, 12 வயசு புள்ள. உதாரணம் ஒரு 10 வயசு புள்ள, 12 வயசு புள்ள. இது 2 வயசு தாண்டிய புள்ளதான். கேட்டுக்கிட்டீங்களா? 10 வயசு 12 வயசு வாயில வந்து விரல் வச்சு அடிக்க தெரியாத பச்சை பப்பாக்களுடைய விஷயத்துலதான் இந்த மாதிரி வந்துகிட்டு யாருக்கு வேணாலும் பால் கொடுத்தாங்களாம். 12 வயசு பையனை பிடிச்சி அனுப்பி வச்சா விடுவாரா? கேப்பையில இன்னும் சொல்ல போனா சிறுவன் ஒருதான்,
யார்கிட்ட வார்த்தை விளையாட்டு, யார்கிட்ட வார்த்தை ஜாலம்? குலாம், குலாம்னா இளைஞன் அர்த்தம். 25-30 வயசு பயல விட இளைஞன் தான் ஓவரா சேட்டை பண்ணிட்டு திரியறாங்க. இளைஞன்னு தெளிவா வருது. அப்ப இளைஞர்னு இவ்வளவு தெளிவா இருக்கக்கூடியத சின்ன பசங்க, சின்ன பசங்க தான் இந்த மாதிரி செய்வாங்க. அந்த சின்ன பசங்க யாரு? ஒரு 10 வயசு இருக்கும், ஒரு 12 வயசு இருக்கும், ஒரு 13 வயசு இருக்கும், ஒரு 15 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பசங்க தானே பால் குடிக்க போனாங்க. இது என்ன தப்பா? அவன் சின்ன பையனா இருந்தான்னா அவன் வந்து சின்ன பையனை வந்து மகரம்னே வராதே, பச்சை குழந்தை தானே, தூக்கி இடுக்கல வச்சு தூக்கிட்டு போகலாமே. ஐசார் அலியில் அண்ணவங்க பச்சை பையன் தானே, பச்சை பையனாக இருந்தான்னா, சின்ன பையனாக இருந்தான்னா அந்த கேள்வியே எழாதே, ஏன் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஆளுகளெல்லாம் தனியாக விடுறீங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு வந்து சாலிமிடத்தில் முன்மாதிரி இருக்குன்னு ஏன் ஐசார் அலியிலான்னு சொன்னாங்க? தாடி வச்சு ஆளாக இருந்ததுனால தானே சாலி முன்மாதிரி. சின்ன பையனா இருந்தா என்ன ஆயிஷா இல்லான்னு சொல்லியிருப்பாங்க? இவன் சின்ன பச்சை குழந்தை, இதை போய் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கவா பதில் சொல்லியிருப்பாங்க. அப்படி பச்சை குழந்தைகள் இடத்துல பேசுறதுக்கு மகரம் அந்நியான்னு வருமா? இதுவும் கட்டுக்கதை தான். உண்மை யாரும் போய் வெளியே சொல்லிடாதீங்க, தேவையில்லையே. அப்ப திரிச்சு திட்டமிட்டு போய் சொல்லி ஆயிஷா இல்லான்னு மேல அவதூற இட்டு கட்டி தொடர்ச்சியா வர்றதை பாருங்க. உதாரணம், ஒரு 10 வயசு புள்ள, 12 வயசு புள்ள, இது 2 வயசு தாண்டிய புள்ளதான். இந்த ஆனா ஹதீஸ் அந்த சம்பவத்திலே வருது. உம்மு சலமா சொல்றாங்க, இந்த சிறுவன் என்ன வருது, இந்த சிறுவன் குலாம், உங்களை பார்க்கறத நான் விரும்பல. அப்பதான் ஆயிஷா சொன்னாங்க, ஏன் சாலிம் ரசூல் அனுமதி கொடுத்தாங்களே. அப்ப யார் விஷயத்தை அமுல்படுத்துறாங்கன்னு இருக்குல்ல, யாரு? சாலிம் ரசூல் அனுமதி கொடுத்தாங்களே, சாலிம் ரசூல் அனுமதி கொடுத்தாங்களே. பருவ வயசு அடையாத சிறுவன் விஷயத்துல 2 வயசு தாண்டிட்டான், ஆனா அவன் பெரியவன் தான், 2 வயசு தாண்டிட்டான். சாலிமுக்கு அனுமதி கொடுத்தாங்களாம், சாலிமு பெரிய ஆளு, 25 அவர் வந்து தாடி வச்ச ஆளு, தாடி வச்ச நபருக்கு அனுமதி கொடுத்தத ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தன்னிடத்துல தனியா ஆள்கள் வந்து பேசினதற்கு ஆதாரமா காட்டினார்கள் என்றால், பெரிய ஆளா பச்சை குழந்தையா? பெரிய ஆளு தானே. அப்ப பெரிய ஆளுன்னு இவ்வளவு தெளிவா வரும் பொழுது இட்டு கட்டி இப்படி வந்து அவன் பெரியவன் தான், 2 வயசை தாண்டிட்டான் அவங்க விஷயம். அப்ப இது போய் ஒழுக்க கேடு சித்தரிக்கலாமா? சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு, இது ஒழுக்க கேட்டுலையும் வராது. ஏன்னா ஆயிஷா உள்ளவங்களுடைய சம்பந்தமா அல்லாஹ் வசனம் இறக்கியது என்ன, அவங்க மேல சொல்லப்பட்ட அவதூறு விபச்சாரம் இங்க வந்து அதுவா நடந்துச்சு? இல்ல. என்ன, ஒரு ஹதீஸை தவறாக புரிந்து அதான் உண்மை நினைச்சு அவங்க செய்யறாங்க. இது மார்க்கத்துல பெரிய பாவமாகுமா? ஒரு ஹதீஸை நீங்க புரியுறீங்க, தப்பா விளங்கிட்டீங்க, ஆனா அதான் நபி சொன்னதுன்னு நினைச்சிருக்கீங்க, இப்ப உங்களை எல்லாம் குற்றம் முடிப்பானா? குற்றம் முடிக்க மாட்டான். ஏன்னா புகார்ல ஹதீஸ் இருக்குது. எப்படி வந்து ஒரு கெட்ட குழியில போயிட்டா எப்படிப்பட்ட கேவலத்தனங்களும் கரெக்டு தான் அப்படின்னு வந்து வாதிடுவார்கள் என்பதற்கு இதை விட வேற பெரிய வேற என்னங்க ஆதாரம் வேணும்? அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி அல்லாஹ் வசனம் இறக்கியிருக்கானேன்னு தான் கேட்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அவாண்டத்தை அவர்கள் வந்து ஆயிஷா மேல சொன்ன பொழுது அதை கேட்கும் பொழுதே நீங்கள் மறுத்திருக்க கூடாதா? இது தெளிவான அவதூறு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா? உங்களில் ஒரு பகுதியினர் தான் அதை பரப்பினீர்கள், நீங்க அல்லாவுக்கு பயப்படல அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். அந்த வசனத்தை வச்சுதான் இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. என்னங்க இது, இந்த மாதிரி அல்லாவே மறுக்க சொல்லி சொல்றானுங்க, அவதூறு அபாண்டம்னு சொல்லி நீங்க எப்படி அன்னி ஆனிடத்துல போய் பால் குடிக்க விட்டாங்க, வரிசையா ஒவ்வொரு ஆளையும் அனுப்பி விட்டு அவங்க போய் பால் குடிச்சு பால் குடிச்சுட்டு வந்து அல்லாவுடைய தூதருடைய மனைவி இடத்துல தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படி அவதூறு ஆயிஷா ரலியல்லாஹு மேல அவதூறு சொல்றீங்களாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, வியாக்கியானத்தை பாருங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு செய்ய மாட்டாங்கன்னு சொன்னது உபச்சாரம் தான், இது சும்மா தனியா உட்கார்ந்து இது பண்றது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரும்பாவமா இப்படின்னு பாருங்க. அப்ப என்ன ஆகும், யோசனை பண்ண வேணாமா? உங்க விஷயத்துல ஒண்ணு வந்துச்சுன்னா ஒத்துக்குறீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்த ஒண்ணுமே இல்லாத மாதிரி சும்மா சின்ன ஒரு விஷயம் மாதிரி சொல்லி இவங்க தான் சகாபாக்கள் மேல ஆசம் பட்டுதல் வச்சிருக்காங்களாம். நாங்க எப்படி சகாபாக்கள் நேசிக்கணும் தெரியுமா, இப்படிதான் மானம் கெட்டு போய் சகாபாக்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்றவங்க தான் சகாபாக்களை நேசிப்பதாக சொல்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அவதூறு? கேள்வியை கேட்டமே பதில் சொன்னீர்களா? அப்ப நபி தோழியர்களை இந்த அளவுக்கு உங்களை விட யாரு கேவலப்படுத்த முடியும்? இது பழைய பாக்கி நினைவு கூறுவதற்கு உண்டான ஒரு விஷயம் மட்டும்தான். இப்ப கொஞ்சம் லைட்டா அந்த பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா வந்துகிட்டு
நம்ம எப்படியெல்லாம் நயவஞ்சகத்தை நான் ஆட்டம் ஆடணும் இதெல்லாம் இவர்கள் மறந்து விட்டிருப்பார்கள் என்று தானே நல்ல புள்ள நாடகம் ஆடிட்டு வந்திருக்கீங்க இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு. அப்போ வந்துக்கிட்டு முத இன்னிங்ஸில் எப்படியெல்லாம் வந்துக்கிட்டு டக் அவுட் ஆனீங்கன்றதெல்லாம் இப்போ விளக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் கொண்டு போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் வரிசையாக வருது, ஒவ்வொன்றா வருது.